அஸ்ட்ரவேல்ட் நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்ற ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நாம் அறிய போகிறோம். ஏன்னா குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நாளில் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குலதெய்வ அருள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ முடியாது, எந்த காரியத்திலும் வெற்றியும் பெற முடியாது. அப்போ சகல விதமான காரியங்களை வெற்றி பெற வேண்டும் என்றாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். நிறையா பேர்த்துக்கு எந்த இடத்துக்கு போய் நம்ம ஜாதகம் பார்த்தாலும் ஒரு சொல்லக்கூடியது குலதெய்வம் குற்றம் இருக்கிறது, குலதெய்வ அனுகிரகம் இல்லை, அதனால் திருமணம் ஆகலை, அதனால் புத்திர பாக்கியம் கிடைக்கல, அதனால் வேலை வாய்ப்பு இல்லை, திருமண தடைகள், கல்வி தடைகள், தொழில் தடைகள், நிம்மதி நிறைவில்லை, குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடுச்சு, இப்படிலாம் நிறையா விஷயங்களை காரணங்கள் சொல்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது குலதெய்வம் தான். ஆனால் இதில் நிறையா பேர்த்துக்கு குலதெய்வத்தையும் தெரியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை எப்படி எந்த நாளில் போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு சிறப்புத்தன்மை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ அன்பு நேயர்களுக்கோசரம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியமாகும். பொதுவாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்றது இன்றைக்கி பெரும்பாலும் அன்பர்கள் வந்து அமாவாசை நாளில் வழிபாடு செய்யக்கூடியதும் பௌர்ணமி நாளில் போய் வழிபாடு செய்வதும் நிறைய பேர் கடைபிடித்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த வகையில் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் என்ன வேறுபாடு, இதில் எந்த நாளில் நம்ம போய் வழிபாடு செஞ்சால் தெய்வத்தினுடைய கடாட்சமும் தெய்வத்தினுடைய அனுகரணம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். என்றைக்குமே வந்து மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது அந்த மாதத்துக்கு முழுவதுமான ஒரு காந்த சக்தி பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாற்றல் நம்ம உடம்புக்குள்ளார ஒரு காந்த சக்தி பவர் உருவாக்கி கொடுக்கும். அப்போ அந்த காந்த சக்தி பலம் அதிகமாக இருந்துருச்சுன்னா அடுத்தடுத்த மாதங்கள் நம்ம நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்தமாரி ஒரு இருக்கக்கூடிய விஷயத்தில் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதை விட பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன், என்ன காரணம், அமாவாசை நாளில் எல்லா தெய்வமும் தியானத்திலையும் மௌனத்திலையும் இருக்கும். அதனால தான் உலகம் முழுவதுமே வந்து இருட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ ஒரு தெய்வத்தை போய் நம்ம வழிபாடு செய்யணும்னா அந்த தெய்வங்கள் நம்மளை பார்க்க வேண்டும். அப்போ அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம் நமக்கு நல்ல ஆற்றலை நமக்கு கொடுக்க வேண்டும். அதனால தான் அமாவாசை நாளில் போய் வழிபாடு செய்யும்போது எல்லா தியானத்தில் மூடி கண்ணை மூடிட்டு இப்படி இருக்கும்போது உலகமே இருட்டாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்துக்குள்ளார போய் உள்ள இணைத்துக்கூடிய ஒரு அமைப்பாற்றல். அதே பௌர்ணமி நாளில் வந்து போய் வழிபாடு செய்கிறோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் சுபிட்சமான ஒரு தன்மை. சூரியன் சந்திரன் ராசி கட்டத்திலேருந்து ஏழாவது கட்டத்தில் கோச்சாரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அமைய இருக்கிறது. அப்போ இந்த பௌர்ணமி நாளில் போய் வழிபாடு செய்யும்போது எல்லா தெய்வமும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதனால தான் உலகம் முழுவதும் பிரகாசமான ஒரு வெளிச்ச மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் அமாவாசை விட பௌர்ணமி நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு புது ஆடையை அணிவித்து கொண்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டு நீ என்ன வரம் கேட்டாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். குறிப்பாக வந்து இன்றைய காலகட்டங்களுக்கு பெரும்பாலும் அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண தடை தான் நிறையா பேர்த்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது மிக முக்கிய காரணம். அப்போ இந்த திருமண தடை நிவர்த்தி செய்கிறதுக்கு தொடர்ந்து மூன்று பௌர்ணமி நாளில் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போய் பௌர்ணமி நாளில் சக்கர பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் அந்த வரங்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக புத்திர பாக்கியம். இந்த புத்திர பாக்கியத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐந்து பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் போய் புது ஆடை அணிவித்து கொண்டு சக்கர பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்புத்தன்மைகளும் மேன்மைகளெல்லாம் அற்புதமான ஒரு ஆற்றல் மிக விரைவில் அந்த புத்திர பாக்கின்ற வரத்தை கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது குலதெய்வத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுவாங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு கைப்பிடி மண், குலதெய்வத்தினுடைய ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு வந்து உங்களோட வீடு கட்டக்கூடிய கடக்கால் இடத்துல அந்த மண்ணை போட்டு அதுக்கு மேலே வீடு கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டு கட்டினதுக்கு பிறகு ஏழு தலைமுறைக்கும் அந்த வீட்டில் எந்த ஒரு செய்வினை, எந்த ஒரு காத்து கருப்பும், எந்த ஒரு கண் திருஷ்டி பிரச்சனை பாதிப்புகள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த பாதிப்புகள் வராத அளவுக்கு அந்த தெய்வம் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஆற்றல் உண்டு. ஆனால் இந்த குலதெய்வத்துடைய மண் எடுக்கின்ற ஒரு ரகசியம் வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும். நினச்ச நாள்லாம் போய் எடுக்கக்கூடாது, அது பௌர்ணமி நாளில் முறையான ஒரு வழிபாட்டு முறைகள் மூலமாக தான் அதை எடுக்கணும்.
ஸோ அதை நீ கரெக்டாக எடுத்து அதை ப்ராப்பராக நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தினுடைய மகிமையும் குலதெய்வத்தினுடைய அனுகிரணம் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமான கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் அமாவாசை விட பௌர்ணமி நாளில் போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சுருவங்களுக்கு நினைத்த வரத்தை கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியமும் யோகமும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் குலதெய்வ வழிபாட்டு முறைகள்னாவே ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று சக்கரை பொங்கல், ரெண்டு புது ஆடை. கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டோ பழைய ஆடைகள் அணிந்து கொண்டோ இதெல்லாம் நீங்கள் போய் குலதெய்வங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வரம் கிடைக்காது. அதேமாரி எப்போல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வீட்டில் சுத்தப்படுத்திட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அந்த குலதெய்வத்தோட அனுகிரணம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். குறிப்பாக குலதெய்வத்துக்கு குடும்பத்தோடு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்புத்தன்மை கொடுக்கும். ஸோ இந்தமாரி நிறைய தகவல்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும்.